1,70,000 கோடி ரெவன்யூ இருக்கு தமிழ்நாடு அரசுக்கு சார், 70,000 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது சார், 2,40,000 கோடி உங்க நெட் ரெவன்யூ சார், 2,40,000 கோடி என்ன சார் பண்றீங்க? 20 ரூபாய்க்கு ஒரு குவாட்டரை வாங்கி 106 ரூபாய்க்கு விக்கிறதா சாதனையா சார்? 20 ரூபாய்க்கு குவாட்டர் வாங்கி அதை 106 ரூபாய் பிரஸ் மீட் நான் தயவு செஞ்சுங்க, 20 ரூபாய்க்கு குவாட்டர் வாங்கி 106 ரூபாய்க்கு நடத்துறதுக்கு ஒரு அரசு வேணுமா சார்? இது நான் சொல்ல, அவ்வளவு பச்சை பச்சை அவர் சொல்லியிருக்காரு, நீங்க சொன்னா நல்லா இருக்காது. இதுதான் அரசினுடைய வேலையா ஒரு அமைச்சர், 33,000 கோடி ரெவன்யூ ஈட்டுறக்கு ஒரு துறை, அதுக்கு ஒரு 10,000 பேர் எம்ப்ளாயி, இதுதான் அரசு பண்ணிட்டு இருக்காங்க. அரசு பண்றது எஃபிஷியன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பப்ளிக் குட்ஸ், அதை செய்யாம இவங்க பண்றது டிராமா. எவ்வளவு விஷயம் பண்ண முடியும் சார்? 2,40,000 கோடி உங்களுக்கு நெட் ரெவன்யூ உள்ள வருது, அந்த பணத்தை என்ன பண்றீங்க? ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா தான் 20% கமிஷன் கிடைக்குமா? எல்லாமே பெருசா தான் திங்க் பண்ணுமா? 2,000 கோடி பூங்கா தான் திங்க் பண்ணுமா? சின்னதெல்லாம் திங்க் பண்ண மாட்டீங்களா? சாதாரண பொதுமக்களுக்கு எல்லாம் பயன்பட வேண்டாமா? தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கான்ட்ராக்டருக்கு போகணும் அப்படிங்கறதுக்காகத்தான் 2,000 கோடி 5,000 கோடி 10,000 கோடி இப்படி ஒரு மாநில அரசு அனௌன்ஸ் பண்ணா எப்படி சாதாரண மக்கள் பயன்படுவாங்க?